தளம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது கொழுப்புக்கு வில்லனும் ஆரோக்கியத்துக்கு ஹீரோவுமான கொள்ளை பற்றி பார்ப்போம். குதிரைக்கு முக்கியமான தீவனம் கொள்ளு. இதை உட்கொள்ளும் குதிரையின் சக்தி பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆயுர்வேத மருத்துவத்தில் கொள்ளுக்கு முக்கிய பங்கு உண்டு. கொழுப்பை லொல்லு செய்து குறைப்பதில் கொள்ளுக்கு நிகர் கொள்ளேதான். நம் உடலில் உள்ள தேவையற்ற தண்ணீரை கொள்ளு கொள்முதல் செய்துவிடும். இரத்தத்தை சுத்திகரிப்பதுடன் உடலில் உள்ள நச்சுத்தன்மைகளை எல்லாம் கொள்ளு கொன்னு போட்டுடும். கொள்ளு ஒரு வகை பயறு. பிற நாடுகளில் இது மிருகங்களுக்கு தீவனமாக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது. தமிழகத்தில் இது மக்களால் உணவாகவும் மிருகங்களுக்கு தீவனமாகவும் பயன்படுகின்றது. இதனை ஆங்கிலத்தில் ஹாஸ்கிராம் எனவும் தாவரவியலில் மேக்ரோட்டிலோமா யூனிஃபோரம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இது தமிழில் காணம் எனவும் மலையாளத்தில் முதிரை எனவும் அழைக்கப்படுகின்றது. எடையை குறைக்க விரும்புகிறவர்களுக்கு இது அருமருந்து. இதில் அதிக இரும்பு சத்தும் மாலிப்டினமும் உள்ளது. இதில் உள்ள புரதம் ஜீரணமாவதற்கு அதிக எரிசக்தி தேவைப்படுவதால் எடை குறைக்க விரும்புபவர்கள் விரும்பி சாப்பிடுகின்றனர். கேரளாவிலும் ஆந்திராவிலும் இது பரவலாக பயிரிடப்படுகிறது. கொள்ளை சர்வரோக நிவாரணி எனலாம். பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது கொள்ளு. மூலம் ருமாட்டிசம், இருமல், சளி மற்றும் காய்ச்சலுக்கு கொள்ளை மருந்தாக பயன்படுத்துகின்றனர். குழந்தைகளுக்கும் உடற்பயிற்சி செய்பவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கும் கொள்ளு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். அல்சருக்கு அருமருந்து கொள்ளு. சிறுநீரக கற்களை வெளியேற்றவும் அதீத இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தவும் கொள்ளு உதவுகிறது. சிக்கன் குனியா நோய் பாதித்தவர்களுக்கு கொள்ளை வேக வைத்த தண்ணீரில் சூப் வைத்து கொடுக்கலாம். கொள்ளை வேக வைத்து மசித்து சரும பிரச்சனைகளுக்கு மருந்தாக போடலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக வளர்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துவதால் கொழுப்புக்கு வில்லன் கொள்ளு. நம் உடல் ஆரோக்கியத்துக்கு ஹீரோ. கொள்ளை வேக வைத்த தண்ணீரில் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து தினமும் குடிக்கலாம். வேக வைத்த கொள்ளை சுண்டல் போல சாப்பிடலாம். கொள்ளை வாணலியில் வறுத்து பொடித்து கொண்டு சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு என எல்லாவற்றிலும் சேர்க்கலாம். உணவின் மூலம் உடலுக்குள் சேரும் கொழுப்பிலிருந்து இது நம்மை காப்பாற்றும். ஆட்டுக்கறியுடன் கொள்ளு சேர்த்து சமைக்கலாம். ஆட்டுக்கறி அதிக கொழுப்பு நிறைந்தது என்பதால் கொள்ளு அந்த கொழுப்பை உடலில் தங்கவிடாமல் தடுக்கும். யாருக்காவது கொழுப்பு அதிகம் என்று நினைத்தால் அவர்களை திட்டாதீர்கள். அதற்கு பதிலாக கொள்ளு தண்ணீரை கொடுத்து பாருங்கள். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.